எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவு அபூர்வமான பதிவு. உங்களுக்கு பேரன் பேத்தி வேண்டாமா? அல்லது உங்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் வேண்டாமா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஒரு பெரிய நிகழ்வு. ஏனென்றால் குழந்தை பாக்கியங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதற்கு பல காரணங்களை நான் உங்களுக்கு முன்னுதாரணமாக வைக்கப் போகிறேன். ஒன்று ஜோதிடம், அடுத்து மருத்துவம், அடுத்து ஆன்மீகம், அடுத்து விஞ்ஞானம். இந்த நான்கு வகையிலும் குழந்தை பாக்கியம் ஏன் இல்லை, அதுபோல அதை வரவழைப்பதற்கு, குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கு என்ன வழிமுறை, இதை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஒரு வீட்டில் குழந்தை இல்லைன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதை அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும். ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு பேரன் பேத்தி இல்லைன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஒரு முகத்தில் சந்தோஷமே இருக்காது. அந்த பேரன் பேத்திகளோடு விளையாடுகின்ற அந்த சந்தோஷம் இருக்கே, அது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. எல்லா தாத்தா பாட்டிக்கும் பேரன் பேத்திகள் பிறக்கிறார்களா? இல்லை. அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க, அதை போய் பாருப்பா, அந்த கோயிலுக்கு போப்பா, எவ்வளவோ செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இளம் தம்பதியர்கள் கேட்பதில்லை. அதனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது. ஓ, கடவுள் எப்படின்னா ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான். இதுதான் நமக்கு தெரிந்த விஷயம். எப்போவுமே கடவுள் வந்து கருணை உள்ளவன். அவர்களுக்கு இறைவனிடம் யாரெல்லாம் பரிபூர்ணமாக தங்களை ஒப்படைக்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டது கிடைக்கும். இது ஆன்மீகம் ஒரு புறம். இப்போ நாலு விஷயங்கள் நான் எடுத்திருக்கேன். முதல்ல ஜோதிட ரீதியாக ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஒன்று, சந்திரன் செவ்வாய். சந்திரன் செவ்வாய் வந்து அந்த சாரத்தில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சந்திரன் செவ்வாய் ஜென்ம ராசியிலிருந்து 1, 2, 4, 5, 7, 8, 9, 12 ஸ்தானங்களை செவ்வாய் சந்திரனும் சேருகின்ற பொழுது குழந்தை பாக்கியம். இப்போ இந்த ஜோதிடத்தில் என்ன ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா, இதில் நிறைய ஃபார்மெட் இருக்குது. ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு ரீதியாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை ஒரு இந்த குழந்தை பாக்கியத்துக்கே பதிவு செய்கிறாங்க. சில ஜோதிடர்கள் குரு, சுக்கிரன், சூரியன் அப்படிங்கிறாங்க. சில பேர் சந்திரன் செவ்வாய், ரத்னாவளியில் சந்திரன் செவ்வாய் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ஜோதிட சாஸ்திரங்கள் மாறி மாறி சொல்லியிருந்தாலும் கிட்டத்தட்ட பலன் ஒன்று தான். இப்போ நான் சொல்லக்கூடிய ஜோதிட பலன்கள் ஓரளவுக்கு, இது கடல் மாதிரி, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போது சுக்கிரன் 11வது இடத்தில் இருக்குது. இப்போ சுக்கிரன் ஒரு இடத்துல இருக்குது, 11வது இடத்துல சுபகிரகம் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இப்போ சூரியன் இருக்குது, அதே மாதிரி குரு இருக்குது, இவர்களுக்கு 2வது இடத்துல சுபகிரகம் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டு. பொதுவாக நம்ம பார்க்கறது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டு. ராகு இருந்தால் ஆண் குழந்தை, கேது இருந்தால் பெண் குழந்தை. குரு அமரக்கூடாது. குரு அமர்ந்தால் குழந்தை பாக்கியம் தள்ளிகிட்டே போகும். குரு பார்வை தான் இருக்கணும். குரு பார்வை இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இது போல் பல காரணங்களை அடுக்கி வைக்கிறாங்க. ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இவைகளெல்லாம் உங்களுக்கு அது புரியாது. ஜாதகம் கொண்டே கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி ஜோதிடர்கள் பார்த்துட்டு என்னென்ன காரணத்தினால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதுங்கிற காரணத்தை நாங்கள் சொல்கிறோம். இது வந்து ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக சொல்லப்பட்ட விஷயத்தில் 10% தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 90% பாக்கி இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த குறிப்பிட்ட கிரகங்கள்லாம் சரியாக இருக்கணும். அதை விட சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் ஒருவருக்கு நல்லாக இருந்தால் தான் சிறந்த தாம்பத்தியம். அந்த சிறந்த தாம்பத்தியத்தின் மூலமாக குழந்தை பிறக்கும், குரு பார்வை கிடைக்கணும். அதே மாதிரி பிதா சூரியன், அவருடைய உச்சம் இருக்க வேண்டும். அசுரகுருவுடைய உதவி வேணும், ராஜகுருவோட உதவி வேணும். சூரியன் பிதாமகன், சூரியனுடைய நல்லாசை வேணும், அவருடைய பார்வை வேண்டும். இப்போ ஐயா, இது மாதிரிலாம் என் ஜாதகத்தில் இல்லை, அப்போ எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லையா? அதற்கு பதில் சொல்கிறேன். இது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்ற விளக்கம். அடுத்து மருத்துவம் என்ன சொல்கிறதுன்னு பாருங்க. மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தாம்பத்தியம் கணவன் மனைவி வச்சுக்கிட்டாங்கன்னா
அதிகபட்சம் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவைக்கு ஒரு தடவையாவது உச்சத்தை அடைய வேண்டும். நீங்கள் நல்லா இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க நினச்சி பாருங்கள், கணவனும் மனைவியும் உச்சக்கட்டத்தை அடையணும் தாம்பத்தியத்தில். எத்தனை பேர் அடைகிறீங்க? சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஆனால் உச்சக்கட்டம் என்பது வேறு, வேறு ஒரு நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. தன்னை மறந்த நிலைக்கு போவது உச்சக்கட்டம். அப்பொழுது தான் ஆணுனுடைய விந்தும் பெண்ணுனுடைய விந்தும் ரெண்டும் சமமாக சேர்ந்து அதிலே உயிரணுக்கள் அதிகமாக இருந்து அது போய் உள்ள அந்த ஃபிலோப்பியன் டீப்பில் போய் சேர்ந்து அதன் பிறகு அவைகளெல்லாம் அழிந்து ஐந்து அணுக்கள் ஒன்று சேர்ந்து அந்த தாயினுடைய கர்ப்பப்பைக்கு செல்கிறது. இப்படித்தான் பொதுவான மருத்துவ கணிப்பு. இப்போது மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க, நல்ல சாப்பாடு, கீரைகள், காய்கறிகள், புரோட்டீன், வைட்டமின் சேர்ந்த உணவுகள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் இந்த உணவுகள் சேர்க்குறீங்க? கீரைகள் நிறையா சாப்பிட்றதில்லை, பழவகைகள் நிறைய சேர்க்கணும். மாதுளம் பழம், கொய்யா பழம், ஆப்பிள், சாத்துக்குடி இவைகள் எல்லாம் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணும். இது எல்லாம் உணவில் சேர்ந்தால்தான் அந்த விந்துவானது நல்ல திக்காக இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிக அளவில் பாய்ச்சல் இருக்கும், அப்போ அதில் உயிரணுக்கள் அதிகமாக இருக்கும். மருத்துவ ரீதியாக சொல்கிறேன். சில பேருக்கு தாம்பத்தியத்தில் உடனே வந்துடும், இல்லைன்னா டென்ஷனே இருக்காது, அவர்களால் தாம்பத்தியம் சிறப்பாக வைக்க முடியாது, மனைவிக்கு திருப்தி இருக்காது. இந்த திருப்தி இல்லாத தாம்பத்தியம் இருக்கே, அதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். கணவன் மனைவிக்குள்ள கணவனுக்கு அந்த மூடு இல்லாதப்ப இவங்க தாம்பத்தியம் வைப்பாங்க, அப்போ அது சிறப்பாக இருக்காது. மனைவிக்கு அந்த உணர்வு இல்லாத நேரத்தில் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து குழந்தை பாக்கியம் உண்டு பெரியாது, அது வேஸ்டாக தான் போகும். ஸோ இது போல உணவு, பழக்க வழக்கம் இவைகளெல்லாம் வந்து மருத்துவத்தில் சொல்லுது, இதெல்லாம் குழந்தை பாக்கியம் தள்ளி போவதற்கு காரணம். விஞ்ஞானம் என்ன சொல்லுது, உங்கள் உடம்பு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆன்மீகமும் விஞ்ஞானமும் என்ன சொல்லுது, அதிகாலையில் எழுந்திருக்கணும், குளிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அப்போது உடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், ஆதாரங்கள் எல்லாம் சிறப்படையும். அந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் பல உறுப்புகளும் நாடிகளும் சம்மந்தப்பட்டிருக்கு. மூலாதாரம் ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, இப்படி மூலாதாரம், சுவாதிஷ்டனம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா. இப்போது என்ன ஆகுது, இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு நிலையும் ஆதாரங்களும் பல உறுப்புகளும் நாடிகளும் சம்மந்தப்பட்டிருக்கு. காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சூரியனில் வரக்கூடிய அந்த காந்த சக்தி உடலிலே பாய்ந்து, இது வந்து விஞ்ஞான ரீதியில் சொல்கிறேன், உடலில் பாய்ந்து எல்லா ஆதாரங்களும் சிறப்படையுது. ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய நல்லாசியோடு உடம்பு சிறப்பாக இருக்கு ஆச்சுங்களா. அதே மாதிரி குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம், ஆணாகினும் பெண்ணாக இருந்தாலும். அப்போது விஞ்ஞானமும் மருத்துவமும் ஆன்மீகமும் சேர்ந்தது பர்ஃபெக்டாக உங்களுடைய மூளை நல்ல சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்குது. நாடிகள் 72,000 நாடிகளும் சுத்தமாகுது, உடலில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் வலுவடைகிறது. ஆக இந்த காலையில் குளிப்பது, அந்த தியானம் செய்வது, தர்மங்கள் செய்வது, நல்ல சத்துள்ள உணவு சாப்பிடுவது, நல்ல வேலை பார்க்கும் பொழுது அந்த வேலையில் முழு ஈடுபாடோடு இருப்பது, இரவு நேரத்தில் குளிச்சிட்டு அதன் பிறகு தாம்பத்தியம் வச்சுக்கிறது, இப்படி பல விஷயங்களை மருத்துவம் ஆன்மீகம் விஞ்ஞானம் சொல்லுது. ஆனால் இதை யாரும் கடைபிடிப்பதில்லை, இதுதான் உண்மை. நினச்சி பாருங்கள், ப்ராக்டிக்கல் லைஃப்பை வேலைக்கு போயிட்டு வந்திருப்பார், டயர்டாக வந்திருப்பார், இந்த நேரத்தில் போய் குளிக்கணுமா அப்படின்ட்டு விட்டுருவாங்க, சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தாம்பத்தியம் வச்சுப்பாங்க. ஆனால் சித்த புருஷர்கள் என்ன சொல்கிறான், அது மாதிரி செய்யக்கூடாதுன்னா நல்லா குளிக்கணும், உடம்பில் நறுமணம் இருக்கணும், இன்னும் சொல்ல போனால் உணவு அருந்துவதற்கு முன்னால் தாம்பத்தியம் வச்சுக்க, அதே மாதிரி அதிகாலை பிரம்ம முகூர்த்த தாம்பத்தியம் என்பது குழந்தை பாக்கியத்துக்கு உகந்தது, எல்லா நாடிகளும் சுத்தமாக இருக்கும். ஒரு ஆண் வந்து தாம்பத்தியத்துக்கு சிறப்பாக இருக்கான், அவன் வந்து சிறந்த ஆண்மையில் இருக்கான் அப்படின்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4-6 மணி வரலையும் அவனுடைய ஆண்குறி நட்டமாக நின்றுட்டு இருந்ததுன்னா அவன் ஆண்மையுடையவனாக இருக்கிறான் என்று சித்த புருஷர்கள் சொல்கிறாங்க. இது எவ்வளோ பேருக்கு இருக்குது, இப்போ ஆண்மை குறைவாக இருந்தாலும் தளர்ச்சி அடைந்திருந்தாலும் உடனே வந்து வெளிப்பட்டாலும் குழந்தை பாக்கியம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உடனே ஃபெர்டிலிட்டி சென்டர் போகிறாங்க. அந்த செயற்கை கரு, உங்களுடைய கருவை உங்கள் மனைவி சுமக்க வேண்டும், அதுதான் ஐயா பாக்கியம்.
இன்னொருவருடைய கர்வம் மனைவி சுமக்கிறதுல பாக்கியம் இல்லை, அது வந்து அது குழந்தையை தத்தெடுத்துட்டே போயிடலாம். நீங்கள் உங்களுடைய மனைவி உங்களால் கர்ப்பம் அடைந்து அந்த குழந்தை உங்கள் குழந்தை சுமந்து அவள் பிரசவிக்க வேண்டும், அதுதான் மிகப்பெரிய விஷயம். நிறைய தாத்தா பாட்டியெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா இந்த மாதிரி என் மகளுக்கோ இவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி திருமணம் நடந்து ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போது ஒரு டாக்டர், திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமம், பேர் சொல்ல விரும்பலை, அவருக்கு திருமணம் ஆகி 5 வருடம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லை. அவருடைய அப்பா மாமனார் எல்லாம் சேர்ந்து என்னை வரவழைச்சு அதற்குரிய பரிகாரங்கள் செய்ய சொன்னாங்கன்னு நான் பண்ணினேன். அந்த டாக்டருக்கு முழு நம்பிக்கை இல்லை, ஏனென்றால் அவர் ஒரு மருத்துவர். சார் எனக்கே தெரியும், நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன், சரிவரவாக நான் வந்து தாம்பத்தியம் வச்சுக்கலாம், அதுதான் காரணம்னு எனக்கு தெரியும் அப்படின்னார். நான் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் 10 நிமிஷம் பேசினேன், நான் சொன்ன விஷயங்களை அவர் ஏற்றுக்கிட்டார், நியாயம்தான் அப்படின்னு. அருமையாக இந்த தோஷங்கள் போவதற்கு ஒரு பூஜை, இந்த 5 வகை தோஷங்கள் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருக்கும், பஞ்சமகா தோஷங்கள்னு பேர். என்னென்ன தோஷங்கள்னு பாருங்கள், உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ யாராவது ஒரு பெண்ணுக்கு தீங்கிழைச்சிருப்பாங்க, அந்த பெண் கண்ணீர் விட்டிருப்பாள், அதனால் கன்னிகா தோஷம். ஒரு தாயாருக்கு தொல்லை கொடுத்துருப்பாங்க, அவங்க மனசு புண்படும்படி நடந்திருப்பாங்க, உங்கள் தாத்தாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோட அப்பாவோ, ஏன்னா பித்திருக்கள் செய்தது இந்த 3rd generationக்கு வந்து பாதிக்கும். அப்போது அது மாத்திருக்கா தோஷம். அடுத்து நாகதோஷம். நாகதோஷங்கிறது இந்த ஜாதகத்தில் வர்ற ராகு கேது அல்ல, இது நேரடியாக வரக்கூடிய ராகு நாகதோஷம். புற்று, பாம்பு புற்று உங்கள் தகப்பனாரோ தாத்தாவோ இடிச்சிட்டு அதை அப்புறப்படுத்திட்டு அதுக்கு பரிகாரங்கள் செய்யாமல், நான் நாகதோஷத்துக்காக பல பரிகாரம் சொல்கிறேன், பாம்பு புற்று அடிக்கிறதுக்கு முன்னால் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை, அதனால் நேரடியான நாகதோஷம் வந்துடும். அடுத்து இந்த மரங்கள், காலங்காலமாக இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவதற்கு இவர்கள் காரணமாக இருந்திருப்பாங்க. யார்? இவங்க அப்பாவோ தாத்தாவோ இவங்க அப்பாவோ. ஆக பஞ்சமகாதோஷங்கள் இந்த குறிப்பிட்ட வரனுக்கு, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்துடும். இது இருக்கிற வரை நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும், என்ன மருந்து சாப்பிட்டாலும், என்ன மாதிரி நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாலும் குழந்தை பாக்கியம் நிற்காது. இப்போ உங்கள் உடம்புலில் இருக்கக்கூடிய இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்தாக வேண்டும், அதுக்குத்தான் இந்த பரிகார தோஷ பூஜை. ஒரு 2 மணி நேரம் பண்ணுவேன், உங்கள் தலைமுடியிலேருந்து கால் வரலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சில காயத்ரி மந்திரங்கள், உச்சாடன மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த தோஷங்களை கணவன் மனைவியும் உட்கார வைத்து ஒரு யாக பூஜை செய்து எல்லா தோஷங்களையும் எடுத்துவிட்டு ஒரு 20 வகையான மருந்து, அதை நீங்கள் தான் செய்யணும், நான் அந்த ஃபார்மெட் கொடுத்துருவேன், நீங்களே தயார் பண்ணி பாலில் ஒரு டம்ளர் கணவனும் மனைவியும் இரவு நேரத்தில் சாப்பிடணும். எல்லாம் நாட்டு மருந்து கடையில் இருக்கிறது தான், அந்த மருந்தை நீங்களே செய்யலாம். ஏன்னா நான் செஞ்சு கொடுத்தேன்னா சொல்லுவீங்க, நீங்கள் மருத்துவரா, நீங்கள் எப்படி செய்கிறீங்க, வேண்டாம், சித்த புருஷர்கள் கொடுத்தது அதை உங்களுக்கு நான் தர்றேன், அபூர்வமான அற்புதமானது, அது வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் ஆண் உறுப்பு விரைப்புத்தன்மையாக இருப்பதற்கும் அந்த விந்து கட்டியாக இருக்கணும், திக்காக இருக்கணும், அப்போ தான் அதில் உயிரணுக்கள் இருக்கும். பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்கும், அது இல்லாமல் போகும். ஸோ ஆண்மை சிறக்க பெண்மை சிறக்க இந்த 20 வகை மூலிகை மருந்து நீங்களே தயார் பண்ணி சாப்பிடணும். அடுத்து சில குறிப்பிட்ட வகையான தர்மங்கள், அது வந்து தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, இவைகளை செய்தால் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு, அந்த தர்மங்கள். 4வதாக கோயில்களில் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமங்கள் இருக்கு, அந்த சூட்சமங்களை நான் உங்களுக்கு சிறப்பாக எழுதி கொடுத்துருவேன், இதை எதை செய்யுங்க. ஒன்றுமே இல்லைங்க, 2வது மாதம் முதல் மாதம் ஒரு சுத்தமாயிடும் கர்ப்பப்பை, 2வது மாதம் குழந்தை தங்கிடும். இப்படி பல பேர்களுக்கு செய்து நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். ஆனால் செய்தவர்கள் அத்தனை பேரும், ஐயா தயவுசெய்து யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, எங்கள் பேரையும் சொல்லிடாதீங்க, யூடியூப்பில் எங்கள் பேரை சொல்லி விளம்பரப்படுத்திடாதீங்க, ஏனென்றால் அவர்களால் ஏற்படாத குழந்தை பாக்கியத்தை நான் குருமார்கள் மூலமாக, இறைவன் மூலமாக, சித்த புருஷர்கள் மூலமாக, அவர்கள் சொன்ன வழியிலே அவர்களை பெற்று தருகிறேன், அவ்வளோதான், நான் நடுவில் இருந்து அதை வாங்கி கொடுக்குறேன். அதுக்கு வந்து முழு காரணங்கள் தான் நான் அல்ல, இறைவனும் குருமார்களும் சித்த புருஷர்களும். அது ஒரு அபூர்வமான ஃபார்மெட் இருக்கு, இதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணமானா ஐயா, சில குறிப்பிட்ட தொகை செலவு பண்ணி இந்த பரிகார தோஷ பூஜை செய்யுங்க, இந்த மருந்துகளை சாப்பிடுங்க, நான் என்னென்ன சாப்பிடணும்
சாப்பாட்டில் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு எழுதி கொடுப்பேன். எந்தெந்த நேரத்தில் உடலுறவு வைக்கணும், எந்த திதிகளில் வைக்கக்கூடாது அதுவும் எழுதி கொடுப்பேன். என்னென்ன வகையான தர்மங்கள், என்னென்ன வகையான கோயில்களின் பரிகாரங்கள், இது சாமானிய மனிதனால் செய்யக்கூடிய விஷயம். ஒருவரால் செய்ய முடியாத விஷயத்தை நான் சொல்ல போகிறதில்லை. ஒருவரால் செய்ய முடியும். நீங்கள் நினைத்தால் உங்கள் வீட்டிலே மழலை தவழும். நீங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்களே, அந்த தாத்தா பாட்டிக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்கள் மடியில் பேரனோ பேத்தியோ தவழ்வாங்க, அந்த வாக்கியம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், 2 மாதத்துலேயே கிடைக்கும். சொல்லி சொல்லுவேன், இத்தனை நாள் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஆனால் நான் சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் கடைபிடிக்கணும், அப்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம். குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும். சில பேர் குழந்தை இல்லாதவங்க சொல்கிறாங்க, நான் வந்து நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கிறீங்களா? இல்லையா, நான் குறிப்பிட்ட நாள் பார்த்தப்பெல்லாம் நான் மனைவிகிட்ட போகிறதில்ல, அந்த மனைவிகிட்ட இல்லை கடவுள் எனக்கு பிடிக்கிறது இல்லை, ஏதோ சமைச்சு போடுறேன் சாப்பிட்றேன், குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆக தாம்பத்தியத்தையே வெறுத்து விட்டார்கள் இந்த குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுனால. ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு அவங்க போகிறதில்ல, போன உடனே உடனே கேட்குறாங்க, எதுவும் இல்லையா, விசேஷம் இல்லையா என்று சொல்லி அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவருடைய மனநிலையை குத்தி காட்டுகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. அதனால் அந்த நிலைக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க? உங்கள் வீட்டிலேயே குழந்தை தவழும், உங்கள் தொட்டிலில் குழந்தை தவழும், உங்களுக்கு பேரன் பேத்தி கிடைக்கும். நான் சொல்லுகின்ற விஷயங்களை கவனியுங்கள், என்ன தொடர்பு கொள்ளுங்க. அருமையான பரிகார தோஷ பூஜை செய்திருந்திருக்கிறேன், கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானின் அருளோடு, பாமன் சாமிகளோட அருளோடு, என் குருநாதர்களுடைய அருளோடு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கும். ஆணித்தரமாக சொல்கிறேன், இதை சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், விஞ்ஞானம், இந்த ரீதியிலே நான் சொல்லுவதை கடைபிடித்தால், ஓ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் உறவினர் குழந்தை பாக்கிங்களன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் சகோதரன் சகோதரிங்களன்னா அவங்களுக்கு தெரிவிங்க, நண்பர்கள் வீட்டில் குழந்தை பாக்கிங்களன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், அல்லது உங்கள் பேரம்பேத்திக்கே குழந்தை பாக்கிங்களன்னா அவர்களுக்கு சொல்லி, எடுத்து சொல்லி, இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி என்னை தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த வருங்காலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற பொற்காலமாக மாறும். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. உங்கள் நல்ல ஆதரவோடு அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.